ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். பெண் இல்லையெனில் இவ்வுலகு இல்லை. ஆதலினால் பெண்மையை போற்றுவோம். அனைத்து பெண்மணிகளுக்கும் எனது மனமார்ந்த மகளிர் தின வாழ்த்துக்கள். நாம இன்னைக்கு பெண் தெய்வங்களின் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். பெண்கள் இல்லாது ஆணுக்கு வாழ்வேது? மனிதர்கள் மட்டுமல்ல, தெய்வங்களும் பெண் துணையின்றி சக்தியற்றவைதான். சக்தி இல்லையில் சிவன் ஏது? இந்த பூமியில் வாழும் ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் சக்தியும் சிவனும் இருப்பதால் தான் அவன் இயங்குகிறான். ரெண்டு விதமான விளக்கங்கள் கொடுப்பதுண்டு. சிவன் சர்வ சக்தி கொண்டவன் என்றாலும் அவன் தனது முழு சக்தியையும் தன்னுள் இணைந்த உமையவளுக்கு கொடுத்து விடுவதால் அவளை சிவை என்ற சிவனின் ரூபமாகிறாள். இதைத்தான் பல்வேறு ஸ்லோகங்களில் தேவி பாகவதம், லலிதா சகஸ்ரநாமம், சௌந்தர்ய லகரி, சிவானந்த லகரி எல்லாமே சொல்கிறது. பிரம்மம் ஆணாக தோன்றினால் சிவன், பெண்ணாக தோன்றினால் சிவை. அவளுக்கும் பிறைச்சந்திரன் பாசாங்குசங்கள் கரங்களில் உள்ளது. ஸ்டாட்டிக் எனர்ஜி, கைனட்டிக் எனர்ஜி என்று சொல்லும் போது அசையாத சக்தி சிவன், அசைவுகளை தருபவள் சக்தி. இதையே பரமேஸ்வரனின் அவதாரமான ஸ்ரீ ஆதிசங்கரர் தான் இயற்றிய ஸ்ரீ சௌந்தர்யலகரி ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். அதில் முதல் ஸ்லோகத்திலேயே, அதுவும் முதல் ரெண்டு வரியிலேயே சொல்றார், சக்தி இல்லையில் சிவம் இல்லைன்னு ஒப்புக்கொள்கிறார். அந்த ஸ்லோகத்துல சிவசக்தியாயுக்தோ யதிபவதி சக்த பிரபவித்தும் நச்சேதேவம் தேவோ நகலு குஷல ஸ்பந்திதுமபி அத்தஸ்துவாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதிபிரபி பிரணந்தும் ஸ்தோத்தும் வா கதமகிருத புண்ணிய பிரபவதி அப்படின்னு. சிவசக்தியாயுக்தோ அப்படின்னு சொல்றார். சகல உலகங்களையும் படைக்கும் ஈசன் சக்தியாகிய உன்னுடன் இணைந்தால்தான் இந்த உலகத்தையே படைக்க முடியும். சக்தி இல்லாமல் சிவனால் செயல்பட முடியாது. இன்னும் சொன்னால், அப்படி சக்தியோடு சேராவிடில் அசையக்கூட இயலாதவர் ஆகிவிடுவார். அதாவது சிவம் சக்தி இல்லையில் சவமாகிவிடுமாம் அப்படின்னு சொல்றார். இதுல மும்மூர்த்திகளான சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகியோர் துதிக்கின்ற உன்னை முன்ஜென்ம புண்ணியம் இல்லாவிட்டால் துதிக்கவும் வணங்கவும் முடியுமோ அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். பெண்மையின் சக்தியையும் உயர்வையும் நாம இந்த ஸ்லோகத்துல தெரிஞ்சுக்க முடியறது, பார்க்க முடியறது. வலது பக்கம் ஆண், இடது பக்கம் பெண் என்ற உருவத்தை அமைத்து நமக்கு சிவசக்தி ஸ்வரூபம் காட்டப்பட்டுள்ளது. அவனன்றி ஓரணுவும் அசையாது என்று சொல்லும் போது அவன் இங்கே அவள்தான். ஆணிடம் இல்லாத ஒரு தனி பெரும் கருணை லோகமாதா அன்னை பராசக்தியிடம் உண்டு. தயை உள்ள அவள் தாயாக மட்டுமல்ல, சர்வசக்தி சம்ஹாரிணியாகவும் தீய சக்திகளை ஒடுக்குபவளாகவும் இருக்கிறாள். சிவனுக்கு ஒரு ராத்திரி, சக்திக்கு நவராத்திரி. பிரம்மா சிருஷ்டிகர்த்தா, விஷ்ணு ஸ்திதி நாயகன், காக்கும் கடவுள். சிவன் சம்ஹார காரணன், காலசம்ஹார மூர்த்தி. அம்பாள் சக்தி வடிவானாலும் காக்கும் தெய்வம். எந்த கிராமத்திலும் அவள் இல்லாத ஊரில்லை. எல்லையம்மனாக, கிராம தேவத்தையாக, மழை கொடுக்கும் மாரியம்மனாக, குல தெய்வமாக, காக்கும் துர்கையாக, பவானியாக வணங்கப்படுபவள், சப்த மாதாக்களாக வாழ வைப்பவள். பிரம்மாவும் தனது நாக்கிலேயே தன்னுடைய துணைவி சரஸ்வதியை வைத்துக் கொண்டிருக்கிறார். சிவன் தட்சிணாமூர்த்தியாக ஞானம், முக்தி, மோக்ஷம் அருள்பவர். இரண்டுமே தருபவள் அம்பாள் சிவசக்தியாக. காஞ்சியில் காமாட்சி, மதுரையில் மீனாட்சி, காசியில் விசாலாட்சியும் அவள்தானே. தனது உடலில் பாதி பகிர்ந்து கொடுத்த உமையொரு பாகனின் நிலை இப்படியெனில், ஸ்ரீ வைஷ்ணவத்தில் பெருமாளுக்கு நிகராக தாயார் மகாலட்சுமியும் சுதந்திரமாக ஜீவனுக்கு மோட்சம் தர வல்லவள், பகவானின் இதயத்திலேயே இடம் பிடித்தவள். வாமன அவதாரத்தில் பெருமான் மகாபலியிடம் யாச்சகம் கேட்க போகும் போது பிரம்மச்சாரி ரூபத்தில் தனது மார்பை உத்தரியத்தால், அங்கவஸ்திரத்தால் மறைத்து கொண்டாராம். ஏனெனில் மார்பில் மகாலட்சுமியை பார்த்துவிட்டால் அவன் ஏழை இல்லை என தானம் தரமாட்டானாம். அல்லது லக்ஷ்மி கடாட்சம் பலிக்கு கிடைத்துவிட்டால் அவனை பகவானால் கர்வபங்கம் செய்ய இயலாதல்லவா? இது இப்படி இருக்க பெண்களின் பெருமை பேசவே புராண காலத்திலேயே ஏக பத்னி விரதம் அப்படின்னு ஸ்ரீராமர் கை கொண்டதை மிக உயர்வாக போற்றுகின்றனர். ஸ்ரீராதையின்றி ஸ்ரீகிருஷ்ணருக்கு மதிப்புண்டா? தனது பதிவிரதா சக்தியால் மும்மூர்த்திகளையும் குழந்தைகளாக்கிய விந்தையை நாம் புராணத்தில் தெரிந்து கொள்ள முடிகிறது. எனவே நாம் அனைவரும் பெண்களை மதித்து போற்றி வாழ்த்துவோம். அனைவருக்கும் பெண்கள் தின வாழ்த்துக்கள். நமஸ்காரம்.